காவிரி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் விளையாட்டு உலகின் ஒட்டுமொத்த தகவல்களையும் அரை மணி நேர செயப்பாக பார்க்க வருகிறோம் இது திடல் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நாணுங்கள் தனலட்சுமி முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இங்கிலாந்து சென்றது கோலி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை இந்திய அணி தக்க வைக்கும் என முன்னாள் இந்திய சுழற்பந்து வீரர் பிரசன்னா நம்பிக்கை நிறைவடைகிறது கும்லேவின் ஓராண்டு தலைமை பயிற்சியாளர் பதவி புதிய பயிற்சியாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என பிசிசிஐ தகவல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி இயான் மார்கன் சதத்தால் அபார வெற்றி பெற்றது இங்கிலாந்து யூரோப் கோப்பையை முதல் முறையாக ருசித்தது மேஞ்செஸ்டர் யுனைடெட் அணி வெற்றியின் மூலம் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் போட்டிக்கு தகுதி சர்வதேச இருபது ஓவர் போட்டிக்கு தமிழக வீரர் பாலமுருகன் தேர்வு நண்பர்கள் ஆசிரியரின் உதவியை வெற்றிக்கு காரணம் என பாலமுருகன் மகிழ்ச்சி இனி செய்திகள் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் பங்கேற்கவுள்ள நடப்பு சாம்பியனான இந்திய அணி இங்கிலாந்து சென்றடைந்தது விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க நேற்று மும்பையிலிருந்து புறப்பட்டது சச்சின் வாழ்க்கை வரலாறு குறித்த படமான அ பில்லியன் ட்ரீம்ஸ் திரைப்படத்தை மும்பையில் உள்ள திரையரங்கில் பார்த்துவிட்டு புறப்பட்ட இந்திய அணி இங்கிலாந்து சென்றடைந்தது பிசிசிஐயின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வீரர்கள் இங்கிலாந்து சென்றடைந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது அதில் விராட் கோலி ஷிகர் தவான் ரஹானி போன்ற வீரர்கள் வெற்றி நிச்சயம் என்று சொல்வது போல் புகைப்படம் பதிவிடப்பட்டிருக்கிறது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்னதாக இந்திய அணி இரண்டு பயிற்சி ஆட்டங்களில் விளையாட உள்ளது வரும் தேதி இருபத்தி எட்டாம் நியூசிலாந்துக்கு எதிராகவும் முப்பதாம் தேதி வங்கதேச அணிக்கு எதிராகவும் விளையாட உள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி சிறப்பாக செயல்படும் என்றும் இந்திய ரசிகர்கள் அணிக்கு அதீத ஆதரவு தருவார்கள் என்றும் இந்திய நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார் ஒருநாள் தொடர் மிகவும் நெருக்கடியானது மற்ற நாடுகளில் மைதானத்தில் அதாவது பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இலங்கை போன்ற நாடுகளில் விளையாட மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் விளையாட சற்று கடினமாக இருக்கும் ஆனால் எல்லா போட்டிகளிலும் கவனம் செலுத்துவேன் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் புதுவிதமாக சுழற்பந்து வீச உள்ளதாக இந்திய சுழற்பந்து வீரர் அஸ்வின் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு கூறினார் யூ ஹாப் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி சாலேஞ்சஸ் எல்லா போட்டிகளிலும் விளையாட ஆர்வமாக உள்ளேன் இந்த போட்டியில் அதே விக்கெட்டுகளை வீழ்த்துவேன் இதய முறையில் சுழற்பந்து வீச முடிவு எடுத்துள்ளேன் திறமை அனுபவம் இரண்டையும் கொண்டு இந்த விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டும் ஒன் கேம் அட் டைம் திங் டூ ஃபார் ஹெட் அண்ட் அண்ட் தேங்க் யூ டே சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி கோப்பையை தக்க வைக்கும் என்று முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் பிரசன்னா தெரிவித்துள்ளார் ஏழு வயதான முன்னாள் சுழற்பந்து வீரர் பிரசன்னா இதுகுறித்து கூறுகையில் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணி கோப்பையை தக்கவைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா ஆஸ்திரேலியா ஆகிய இரு அணிகளும் மிகவும் திறமை வாய்ந்த அணிகள் என்றும் இரு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தவிர இந்திய அணியில் பந்து வீச்சாளர்கள் அசாத்திய திறமை படைத்தவர்களாக இருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார் பந்து வீச்சாளர்களான அஸ்வின் மற்றும் ஜடேஜா சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இருவரும் இந்திய அணியின் முக்கிய வீரர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இருபது ஓவர் போட்டிக்கும் ஐம்பது ஓவர் போட்டிக்கும் வித்தியாசம் இருக்கும் என்றும் வீரர்கள் அதற்கேற்றாற்போல் திறமையாக செயல்பட வேண்டும் என்றும் பிரசன்னா தெரிவித்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ள அனல் கும்ப்லேவின் பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில் புதிய பயிற்சியாளரை தேடும் முயற்சியில் பிசிசிஐ ஈடுபட்டுள்ளது பயிற்சியாளர் இல்லாமல் இருந்தபோது இந்திய அணிக்கு மேலாளராக மட்டும் ரவி சாஸ்திரி செயல்பட்டார் அப்போதும் தொடர் வெற்றியை குவித்தது இந்தியா இதனையடுத்து இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக அனல் கும்லே நியமிக்கப்பட்டார் கும்ப்ளே பயிற்சியின் கீழ் பதினேழு டெஸ்ட் போட்டிகள் விளையாடிய இந்தியா பனிரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தோல்வியை சந்தித்தது இந்நிலையில் அனில் கும்லேவின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதை அடுத்து புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்ய பிசிசிஐ விண்ணப்பத்தை பெற்று வருகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இயான் மார்கன் சதத்தால் எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் நடைபெற்றது முதலில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜேசன் ராய் ஒரு ரன்னிலும் அலெக்ஸ் ஹேல்ஸ் அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தும் ஆட்டமிழந்தனர் அவரை அடுத்து வந்த ஜோ ரூட் இயான் மார்கன் இணையில் ஜோ ரூட் முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அதிரடியாக விளையாடிய இயான் மார்கன் சதமடித்து அணிக்கு வலு சேர்த்தார் ஐம்பது ஓவர்களின் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது முன்னூற்றி நாற்பது ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் தொடக்க ஆட்டக்காரரான ஹசீம் ஆம்லா எழுபத்தி மூன்று ரன்கள் குவித்தார் குயின்டி டி காக் ஐந்து ரன்னில் ஆட்டமிழக்க தொடர்ந்து களமிறங்கிய டுபிலசிஸ் அறுபத்தி ஏழு ரன்களும் கேப்டன் டிவிலியர்ஸ் நாற்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்தனர் அடுத்து வந்த வீரர்கள் இங்கிலாந்து அணியின் நேர்த்தியான பந்து வீச்சால் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் இதனால் நாற்பத்தி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இடையே நடத்தப்படும் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் தொடர் ஆஸ்திரேலியாவில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது இதில் முதல் குரூப் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் ஒன்றுக்கு நான்கு என டென்மார்க்கிடம் தோற்றது பின் இந்தோனேசியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் நான்கிற்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்று எழுச்சி பெற்றது இந்நிலையில் டென்மார்க் இந்தோனேஷிய அணிகளின் ஆட்டத்தை வைத்து இந்திய அணியின் நாக் அவுட் வாய்ப்பு உறுதி செய்யப்பட இருந்தது இதில் மூன்றுக்கு இரண்டு என இந்தோனேஷிய அணி டென்மார்க்கை வீழ்த்தியது மூன்று அணிகளும் தலா ஒரு வெற்றி ஒரு தோல்வியுடன் சமநிலையில் இருந்ததால் அதிக போட்டிகள் வென்றதன் அடிப்படையில் முதல் இரு அணிகள் தீர்மானிக்கப்பட்டன அதன்படி டென்மார்க்கும் இந்தியாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றன சுதிர்மன் கோப்பையில் இந்திய அணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறுவது இது இரண்டாவது முறையாகும் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலிறுதிக்கு முன்னேறியிருந்தது அதில் மூன்றுக்கு ஒன்று என சீனாவிடம் தோல்வி கண்டது கால் இறுதியில் இந்திய அணி பத்து முறை சாம்பியன் பட்டத்தை ருசித்துள்ள பலம் வாய்ந்த அணியான சீனாவை எதிர்த்து நாளை பல பரீட்சை நடத்தவுள்ளது இதுவரை சுதிர்மன் கோப்பையை ருசிக்காத இந்திய அணி இந்த முறை நட்சத்திர வீராங்கனை சிந்துவால் இந்த கனவு நனவாகுமா என இயக்கத்துடன் காத்திருக்கின்றனர் வரி வழக்கில் சிக்கிய பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு இருபத்தி பார்சிலோனா நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது உலக புகழ்பெற்ற கால்பந்து நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா பார்சிலோனா அணிகளுக்காக விளையாடி வருகிறார் இவர் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக அண்மையில் குற்றச்சாட்டு எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்று மில்லியன் யூரோ அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்து ஸ்பெயின் அரசை ஏமாற்றியதாக மெஸ்ஸிக்கு இருபத்தி ஓரு மாதங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து பார்சிலோனா நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து லியோனல் மெஸ்ஸி தரப்பில் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துவிட்டது இதனிடையே இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை பெற்றிருந்தால் சிறை செல்ல வேண்டாம் என்று ஸ்பெயினில் சட்டம் இருப்பதால் சிறை செல்வதிலிருந்து மெஸ்ஸி தப்பி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன கிளப் அணிகளுக்கு இடையிலான யூரோப்பா லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை ரசித்துள்ளது ஆண்டுதோறும் நடத்தப்படும் யூரோப்பா லீக் கால்பந்து போட்டியானது கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி மே இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற்றது இதற்கான தகுதி சுற்று ஆட்டங்கள் கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து வரை நடைபெற்றது நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்திய இந்த தொடரின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் யுனைடெட் அணியும் நெதர்லாந்தின் அஜெக்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு ரசிகர்களுக்கு மத்தியில் களமிறங்கிய இரு அணிகளுக்கு இடையிலான இந்த ஆட்டத்தில் அனல் பறந்தது ஆட்டத்தின் பதினெட்டாவது நிமிடத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் நடுக்கள ஆட்டக்காரர் பால் போகா தனது அணிக்கான கோலை அடித்து முன்னிலைப்படுத்தினார் தொடர்ந்து இரண்டாவது பாதியில் மான்செஸ்டர் அணியின் மற்றொரு நடுக்கள ஆட்டக்காரரான ஹென்றி முக்தியுடன் நாற்பத்தி எட்டாவது நிமிடத்தில் கோல் அடித்தார் இறுதி வரை போராடியும் அஜெக்ஸ் அணியால் கோல் ஏதும் அடிக்க முடியவில்லை ஆட்ட நேர முடிவில் இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி வெற்றி பெற்று முதல் முறையாக யூரோப்பா கோப்பையை தனதாக்கியது இந்த வெற்றியின் மூலம் மான்செஸ்டர் யுனைடெட் அணி ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் தொடரில் விளையாட நேரடியாக தகுதி பெற்று உள்ளது கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீராங்கனையான சிமோனா ஹாலப் பங்கேற்பது சந்தேகமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க உள்ளது உலக தரவரிசையில் நான்காவது இடத்தில் உள்ள டென்னிஸ் வீராங்கனை சிமோனா ஹாலப்புக்கு கடந்த வாரம் இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் போது கணுக்காலில் காயம் ஏற்பட்டது காயம் ஏற்பட்டதை அடுத்து சிமோனா தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் பிரெஞ்ச் ஓபனில் அவர் பங்கேற்பது சந்தேகமாகியுள்ளது இதுகுறித்து ஹாலப் கூறுகையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனையில் கணுக்காலில் காயம் ஏற்பட்டிருப்பது என்றும் இருப்பினும் பிரெஞ்சு ஓபனுக்கு தயாராகுவதற்கு தன்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தற்போதைய நிலையில் இந்த போட்டிக்குள் உடல் தகுதியை எட்டுவதற்கு ஐம்பது சதவிகிதம் அளவுக்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் நிச்சயம் பிரெஞ்சு ஓபனில் கலந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் சிமோனா ஹாலப் தெரிவித்தார் பிரெஞ்ச் ஓப்பனில் பெடரர் செரீனா மரிய ஷரபோவா போன்ற முன்னணி நட்சத்திரங்களும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்று வருகிறது கிராம மக்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டுள்ளன மொத்தம் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகள் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது முதல் நாளில் எட்டு அணிகள் கலந்து கொண்டு மோதின இந்த போட்டிகளை ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளது கரூரில் நடைபெற்று வரும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கஸ்டம்ஸ் மற்றும் ஏர்போர்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு உள்ளன வீரர்களின் விறுவிறுப்பான ஆட்டம் குறித்த இதோ கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பாக ஐம்பத்தி ஒன்பதாவது முறையாக அகில இந்திய அளவிலான ஆடவருக்கான கூடைப்பந்து போட்டியானது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் ஐஓபி சென்னை சிஆர்பிஎஃப் நியூ டெல்லி இந்தியன் நேவி லோனவில்லா ஆர்சிஎஃப் கபூர்தாலா ஏர்போர்ஸ் நியூ டெல்லி டபிள்யூ வாரணாசி கஸ்டம்ஸ் சென்னை உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்றன லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் சென்னையில் கஸ்டம்ஸ் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணிகள் பலப்பரீட்சை நடத்தினர் தொடக்கம் முதலே இரு அணி வீரர்களும் ஆக்ரோஷமாக விளையாடியதால் ரசிகர்கள் ஆர்வத்துடன் போட்டியை கண்டு ரசித்தனர் இறுதியில் எண்பத்தி ஆறுக்கு எழுபத்தி ஏழு என்ற புள்ளி கணக்கில் சென்னை கஸ்டம்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கஸ்டம்ஸ் அணியில் சிறப்பாக விளையாடிய வினோத் இருபத்தி மூன்று புள்ளிகள் குவித்து அணியின் வெற்றிக்கு உதவினார் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் ஏர்போர்ஸ் மற்றும் இந்தியன் நேவி அணிகள் மோதியதில் ஏர்போர்ஸ் அணி வெற்றி பெற்றது இறுதிப் போட்டியில் சென்னை கஸ்டம்ஸ் அணியும் டெல்லி ஏர்போர்ஸ் அணியும் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளன இந்தியாவில் ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று கிரிக்கெட்டில் தமிழகத்தின் அதீத வளர்ச்சி வீரர்களிடையே அடுத்த தலைமுறை சச்சின் தோனியை உருவாக்கி வருகிறது அந்த வரிசையில் தமிழகத்திலிருந்து சர்வதேச இருபது ஓவர் போட்டிக்கு வீரர் ஒருவர் தேர்வாகியுள்ளார் யார் அந்த வீரர் அவரது பயணம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுக்கா அருகே தழுதாளை மேடு கிராமத்தில் கூலி வேலை பார்க்கும் தம்பதியரின் மகன் பாலமுருகன் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பாலமுருகன் பெரம்பலூர் தனியார் கல்லூரியில் பொறியியல் இயந்திரவியல் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் கிரிக்கெட்டின் மீதான மோகம் பாலமுருகனையும் விட்டு வைக்கவில்லை படித்து கொண்டே கிரிக்கெட் பயிற்சியும் மேற்கொண்டு வந்துள்ள பாலமுருகனுக்கு உறுதுணையாக அவரது கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர்களும் நண்பர்களும் உதவி செய்து வருகின்றனர் பெரம்பலூரில் தனது நண்பரின் வீட்டில் தங்கி படித்துக்கொண்டு கொண்டு கிரிக்கெட் விளையாடி வரும் பாலமுருகன் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியுடன் கூடிய கடினமான பயிற்சி எடுத்ததால் சர்வதேச போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் நண்பர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர் அவர் வந்து கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வம் அடைவது அவர் விடாமுயற்சியாலும் முயற்சியாலும் அவர் டி ட்வெண்ட்டில சாப்பிட்டா இருக்காது அவர் மேலும் தேசிய லெவல்ல தேசிய லெவலில் விளையாண்டுட்டு நாட்டுக்கும் பெருமை சேப்பாறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து தமிழ்நாடுனாலும் செலக்ட் ஆகிருக்காப்ல அடுத்து வந்து அம்மீரில் வந்து இதாக இருக்காப்ல மீண்டும் வந்து நேபாளில் வந்து செல போகிறாப்புல இந்திய டீமுக்காக பங்கேற்க போகிறாப்புல நல்ல பயிற்சியும் நல்ல திறமையும் நல்லா இருக்கு அவர் இன்னும் பெரிய லெவலில் செலக்ட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் நண்பர்கள் என பலரின் உதவியோடு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்திய பாலமுருகன் அமைச்சூர் எனப்படும் தன்னிச்சை ஆர்வம் கொண்டோர் பட்டியலில் இடம் பிடித்தார் இதன் பலனாக இந்திய நேபாள அணிகளுக்கு இடையிலான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாட இவர் தேர்வாகியுள்ளார் இந்த தொடரில் பங்கேற்க பல்வேறு மாநிலங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்றதில் முப்பது பேர் கொண்ட அணியில் தமிழக வீரருக்கும் இடம் கிடைத்திருப்பது பெருமைக்குரிய விஷயம் சர்வதேச அளவிலான இந்த தொடரில் தான் தேர்வாக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நிச்சயம் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்திற்கு தானும் பெருமை சேர்க்க இருப்பதாகவும் கூறுகிறார் மாணவர் பாலமுருகன் எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ஃபைனல் இயரில் ஒரு மேட்ச் வந்துச்சு ராஜஸ்தான் அஜ்மீர் என்கிற இடத்துல பிப்ரவரி சிக்ஸ் டு எயிட்டு அந்த மேட்சில் தமிழகத்தின் சார்பாக கலந்துக்கிட்டேன் அதில் இந்திய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால இப்போ இந்திய அணிக்கு தேர்வு தேர்வு பண்ணிருக்காங்க நேபாளில் போகரா என்ற இடத்துல வந்துட்டு ஜூன் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் மேட்ச் நடக்குது அது இந்திய அணி தேர்வு செய்கிறாங்க அதில் கண்டிப்பாக நான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தேர்வு பண்ணுறாங்க அதில் கண்டிப்பாக செலக்ட் ஆகும் இந்தியா நேபாள தொடரில் தமிழகத்தில் இருந்து தேர்வாகி உள்ள பாலமுருகன் தனது விடாமுயற்சியின் மூலம் பல சாதனைகளை புரிந்து இந்திய அணியில் இடம் பிடிக்க காவேரி நியூஸ் சார்பாக நாமும் வாழ்த்தலாம் இத்துடன் திடல் விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தது நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸுடன் புதிய செய்திகளுக்கு காவிரி நியூஸ் ஸ்டாடிவி என்ற இணையதளத்தை பார்க்கவும் வணக்கம்